மகளே, நாம் 2.2 வரை பார்த்துருக்குறோம். இன்று 2.3 பற்றி பார்ப்போம். லெட் அஸ் சி 2.3. 2.2 தெரிஞ்சுனா 2.3 ஈஸி. பாருங்கள், சேம் தான். கீழ்கண்ட சமன்பாடுகளை இடைவெளி அமைப்பில் எழுதுக. ரெப்ரசென்ட் த ஃபாலோயிங் இன்இக்வாலிட்டிஸ் இன் த இன்டர்வல் நோட்டேஷன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னது? எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு -1. எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு -1னா -1க்கு பிறகு எக்ஸ் இருக்குது. எக்ஸ் இஸ் லெஸ் தென் 4, எக்ஸ் லெஸ் 4க்கு லெஸ்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ இங்கே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இருக்கிறதுனால இட் இஸ் க்ளோஸ்ட் இன்டர்வல். லெஸ் தேன் இருக்கிறதுனால இட் இஸ் ஓப்பன் இன்டர்வல். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டாச்சுன்னா அந்த -1 சேர்ந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். எக்ஸ் லெஸ் தேன் 4 அப்படின்னா 4 கிடையாது, 4 விட லெஸ்ஸாக இருக்குது, அதனால் ஓப்பன் இன்டர்வல் போடுறோம். ஸோ திஸ் இஸ் த லைன் நோட்டேஷன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அண்ட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு -3. எக்ஸ் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 5 அண்ட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு -5. ஓகே, ஸோ எக்ஸ் 5 குறைவாக இருக்குது அல்லது ஈக்குவலாக இருக்குது. ஸோ இட் இஸ் ஓ க்ளோஸ்ட் இன்டர்வல். எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அண்ட் எக்ஸ் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 3. ஸோ அப்போ எக்ஸ் வந்து இதுலேருந்து இங்கே வர இருக்குது, -∞ வர இருக்குது. -∞ to 3. ஓகே, ஸோ சாரி, எக்ஸ் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 3. எக்ஸ் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு -3 அண்ட் எக்ஸ் இஸ் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ இன் பிட்வீன் திஸ் க்ளோஸ்ட் இன்டர்வல் எக்ஸ் இஸ் ப்ரெசன்ட். அடுத்தது தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள், எக்ஸ் இஸ் லெஸ் தென் -1, எக்ஸ் இஸ் லெஸ் தென் 3. எக்ஸ் இஸ் லெஸ் தென் -1 அண்ட் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 3. அப்போ 3 விட குறவாக இருக்குது. எக்ஸ் வந்து -1 குறவாக இருக்குது, 3 விடவும் குறவாக தான் இருக்குது. அதனால் எக்ஸ் இஸ் பிலாங்கிங் டு -∞ to 3, ஓப்பன் இன்டர்வல் 3. இதில் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் இருந்ததுன்னா வி ஹவ் டு கன்சிடர் தட் இஸ் க்ளோஸ் இன்டர்வல். இது வந்து லெஸ் தேன் மட்டும்தான் இருக்குது, தேர் ஃபார் இட் இஸ் ஓப்பன் இன்டர்வல். ஓகே, ஸோ ஐ திங்க் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். திஸ் இஸ் ஆல்சோ எக்ஸ் இஸ் லெஸ் தேன் -1 ஆர் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 3. ஸோ எக்ஸ் இஸ் லெஸ் தேன் மைனஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் -1 அண்ட் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 3. ஸோ மொத்தமே வந்துடும், இது வந்து இது ராங்காக இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு -∞ to 3. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், -2x இஸ் கிரேட்டர் தேன் 0. ஸோ வாட் இஸ் எக்ஸ்? எக்ஸ் -2x இஸ் கிரேட்டர் தேன் 0னா 2x இஸ் லெஸ் தேன் 0. வி ஹவ் லேர்ன்ட் ஸோ மெனி திங்ஸ். ஏதாவது இன்இக்வாலிட்டியில் சைன் சேஞ்ச் ஆகும்போது இன்இக்வாலிட்டி மாறிடும். ஸோ -2x கிரேட்டர் தேன் 0 இருக்கிறது 2x லெஸ் தேன் 0 மாறிடும். தேர் ஃபோர் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0. நெக்ஸ்ட், 3x -4 இஸ் லெஸ் தேன் 11. தேர் ஃபோர் 3x இஸ் ஈக்குவல் டு 3x இஸ் லெஸ் தேன் 15. எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 15/3, தட் இஸ் 5. ஸோ எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0, எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 5. தேர் ஃபோர் எக்ஸ் இஸ் இன் பிட்வீன் -∞ to 5. ஓகே, ஸோ எவ்ரி திங் இஸ் ஓப்பன் இன்டர்வல். நவ லெட் அஸ் கோ டு த செகண்ட் சம். 23x இஸ் லெஸ் தேன் 100 இன் தீர்வை எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர், எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட்டில் காண்க. சால்வ் 23x லெஸ் தேன் 100 வென் எக்ஸ் இஸ் நேச்சுரல் நம்பர், எக்ஸ் இஸ் அன் இன்டீஜர். ஸோ யூஸ்வலாக நீ செய்கிற மாதிரி செய். எக்ஸ் இஸ் லெஸ் தேன் என்ன வருது? 4.3 வருது. எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 4.3. இஃப் இட் இஸ் நேச்சுரல் நம்பர் 1, 2, 3, 4 வர வரும். ஓகே, இஃப் இட் இஸ் இன்டீஜர் -∞ to 4 வர வரும். -∞ அதுக்கப்புறம் 4, -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4 வர வரும். ஓகே, ஸோ எல்லாமே ஒன் வேர்ட் க்வெஸ்சன், இங்கே பெருசாக கொடுத்துருக்காங்க.
அது மாதிரி மைனஸ் டூ எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு நைன், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட். ஸோ யூஸ்வலாக நீ செய்கிற மாதிரி செய், மைனஸ் டூ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு நைன்னா டூ எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நைன். ஓகே, டூ எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு நைன். ஸோ டூ எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் நைன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் நைன் பை டூ, தட் இஸ் மைனஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ். இப்போ நமக்கு ரியல் நம்பர், ரியல் நம்பர்னால் அதாவது குறிப்பிட்டு எழுத முடியாது, மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு எழுதலாம். இன்டிஜர்னால் கண்டினியூஸ் நம்பர், அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் டேஷ் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஃபோர் வரை எழுதலாம். நேச்சுரல் நம்பர்னால் முன்னெல்லாம் தானே ஸ்டார்ட் ஆகும், ஒன் டூ த்ரீ ஃபோர் வரை தான் எழுதலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ். 11th ஸ்டாண்டர்ட் நல்லா படித்தான்னா 12th ஸ்டாண்டர்ட் அதுக்கு பிறகு எழுதக்கூடிய அவ்வளோ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸும் ஈஸி. ஓகே, ஸோ லெட் அஸ் சீ த ஃபோர்த் சம். சேம் எல்லாமே ஒரே டைப், அதனால் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு விரும்பலை. த்ரீ இன்டூ த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ பை ஃபைவ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் இன்டூ டூ மைனஸ் எக்ஸ் பை த்ரீ. ஓகே, ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணியாச்சுன்னா we are getting 34 cancel ayirada, x is equal to x is less than or equal to 64 by 34. so cancel pannirunga, x is less than or equal to 2. so x is less than or equal to 2 na minus infinity to 2. okay, so mudirum. so this is minus infinity, இது ஜீரோ டூ. ஓகே, ஸோ இட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் இருக்கனால இட் இஸ் க்ளோஸ் இன்டர்வல். ஓகே, அது மாதிரி இது பாருங்கள், ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் பை த்ரீ லெஸ் தேன் எக்ஸ் மைனஸ் டூ மைனஸ் ஃபோர். ஸோ யூ ஹாவ் டு டேக் த எல்சிஎம், எல்சிஎம் இஸ் டூ இஸ் எல்சிஎம் ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன் யூ ஆர் கெட்டிங் எக்ஸ் மைனஸ் எயிட். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆஃப்டர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் யூ ஆர் சிம்பிளிஃபையிங் 34 லெஸ் தேன் ஃபைவ் எக்ஸ். ஸோ வாட் இஸ் எக்ஸ், ஃபைவ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 34, தேர் ஃபோர் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 34 பை ஃபைவ். ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 34 பை ஃபைவ், ஸோ திஸ் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி, திஸ் இஸ் ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ கிரேட் 34 பை ஃபைவ்னா அபவுட் 6.8, சிக்ஸ் திஸ் இஸ் ஜீரோ 6.8 இங்கே இருக்குன்னு வச்சுக்கேன், 6.8 தட் இஸ் 34 பை ஃபைவ். ஸோ ஃப்ரம் திஸ் டு திஸ் தேர் ஃபோர் இட் இஸ் ஓப்பன் இன்டர்வல். ஓகே, ஸோ திஸ் இஸ் எக்ஸ், எக்ஸ் இஸ் இன் பிட்வீன் 6.4 6.8 அண்டு இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ ஃபோர்த் சம். தென் கோ டு த நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பாருங்க, ஏ செக்யூர் ஏ கிரேட், டு செக்யூர் ஏ கிரேட் ஒன் மஸ்ட் அப்டைன் அண்ட் அன் ஆவரேஜ் ஆஃப் 90 மார்க்ஸ் ஆர் மோர் இன் ஃபைவ் சப்ஜெக்ட்ஸ் ஈச் ஆஃப் மேக்ஸிமம் 100 மார்க்ஸ். இஃப் ஒன் செக்யூர் 84 87 95 91 இன் த ஃபஸ்ட் ஃபோர் சப்ஜெக்ட்ஸ், வாட் இஸ் த மினிமம் மார்க் one scored in the fifth subject to get A grade in the course. okay, so minimum abuna at least ne artham konjam korach konjam adu adhaadu at least koranjadhu evlo mark edutha ivan vandu first A grade kadaikum. A grade kadaikiradhukku evlo mark mel irukkanum, 90 average irukkanum, average 90 irundha dhaan A grade kadaikum. Average 90 na பாருங்கள், ஒரு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் 100 மார்க்கு, இவன் வந்து ஃபைவ் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஐந்து பாடங்களின் மதிப்புகள் சராசரி 90 அல்லது அதற்கு மேல் இருந்தால் மட்டும்தான் ஏ கிரேட் கிடைக்கும். தரம் நான்கு பாடங்களுக்குள்ளே நான் கொடுத்துருக்காங்க, சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, வேல்யூ கொடுத்துருக்காங்க, அப்படின்னா வாட் இஸ் த நெக்ஸ்ட் சப்ஜெக்ட், அட்லீஸ்ட் எவ்வளோ இருந்தால் அவனுக்கு ஏ கிரேட் கிடைக்கும் அப்படின்ட்டு அவன் கேல்குலேட் பண்ணுறான். அதாவது அஞ்சாவது சப்ஜெக்ட்டுக்கு எத்தனை மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுறான். பாருங்கள், நீங்கள் எந்த மெத்தட் பாருங்கள்,
84 plus 87 plus 95 plus 91 plus x theriyatha value x ni chile it must be greater than or equal to 450 okay so 450 alladhu adoda adhigama irukanum avadona at least thana kurainthathu average of 90 or more appo at least greater than or equal to 450 irukanum so ivula add panni paaru 357 plus x greater than 450 therefore x is greater than or equal to 95 so at 93 at least appo evlo irukanum fifth subject at least 93 irukanum adha the answer okay so let us go to the next problem ஒரு உற்பத்தியாளர் 12 விழுக்காடு அமிலம் கொண்ட 600 லிட்டர் கரைசலை வைத்திருக்கிறார் இதனுடன் எத்தனை லிட்டர்கள் 30 விழுக்காடு அமிலத்தை கலந்தால் 15 விழுக்காட்டிற்கும் 18 விழுக்காட்டிற்கும் இடைப்பட்ட அடர்த்தி கொண்ட அமிலம் கிடைக்கும் ஓகே ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க எ மேனுஃபேக்சரர் ஹேஸ் 600 லிட்டர்ஸ் ஆஃப் 12% solution acid how many liters of 30% acid solution must be added to it so that the acid content in the resulting mixture will be more than 50% but less than 18% okay so 15% ku 18% ku idala இருக்கணும் அதுதான் நமக்கு க்வெஸ்சன் பாருங்க முதல்ல செய்யும்போதே நல்லா மனசிலாங்க 12% ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் ஆசிட் 600 லிட்டர் 600 லிட்டரில் 12% ஆகினா எவ்வளோ பாருங்கள் ஸோ 600 × 12/100 தட் இஸ் 72 லிட்டர்ஸ் அடுத்தது ஒன்றா கண்டுபிடிச்சிங்க 15% எவ்வளோன்னு பாருங்கள் 15% ஆஃப் 600 லிட்டர்னா 600 × 15/100 தட் இஸ் 90 லிட்டர் அடுத்தது 18% எவ்வளோ பாருங்கள் 18% தட் இஸ் 108 லிட்டர் ஓகே இப்போ லெட் எக்ஸ் லிட்டர் பி 18% ஆசிட் சொல்யூஷன் பி ஆடட் அதாவது நமக்கு வந்து ஒரு சொல்யூஷனை நம்ம ஆட் பண்ணுறோம் அதை எக்ஸ்னு வச்சுக்க அப்போ நான் என்ன அர்த்தம் 600 + x இந்த 600 லிட்டர்ஸ் கூட தான் நம்ம சொல்யூஷன் ஆட் பண்ணுறோம் ஸோ 600 + x இன்ட்டு 15/100 தட் மஸ்ட் பி கிரேட்டர் தேன் 72 + 30x/100 ஓகே ஸோ அதாவது 30% ஆஃப் சொல்யூஷன் ஆட் பண்ணுறோம் அட் த சேம் டைம் டோட்டல்லையும் என்ன செய்யும் ஒரு எக்ஸு கூடும் அதனால் இந்த ஸ்டெப்பை ரொம்ப கவனிச்சுக்கோங்க 600 + x × 15/100 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 72 + 30x/100 ஸோ சிம்பிளி பண்ணிச்சுன்னா யூ ஆர் கெட்டிங் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 120 ஓகே அடுத்து பாருங்க கிவன் 18% சாட்டிஸ் அப்போ பாருங்க 600 + x 18/100 இஸ் லெஸ் தான் ஈக்குவல் டு 72 + 30/100 x இதை சிம்பிளை பண்ணாச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குது 3060 லெஸ் தான் ஈக்குவல் டு 12 x தட் இஸ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 300 ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 300 எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 300 அல்லது எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 120 ஓகே ஸோ அந்த ஓகே இந்த இது தப்பு 120 ஸோ 120க்கு அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி 300க்கும் குறைவாக இருக்கணும் ஸோ இதில் இடையில இருக்குது the x okay so this is the added solution next பாருங்க 10 ஐ விட பெரிய அடுத்த இரண்டு ஒற்றைப்படை இயலன்களின் கூடுதல்
நாற்பதை விட குறைவாக இருக்க வேண்டுமெனில் அவ்வெண்களை காண்க. ஃபைண்ட் ஆல் பேர்ஸ் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் போத் ஆஃப் விச் ஆர் லார்ஜர் தேன் 110 அண்ட் தேர் சம் இஸ் லெஸ் தேன் 40. சம் வந்து லெஸ் தேன் 40 இருக்கணும், ஆனால் கான்சிக்யூட்டிவ் ஆட் நேச்சுரல் நம்பராக இருக்கணும். ஸோ இஃப் எக்ஸ் இஸ் ஒன் ஆட் நம்பர், எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் அனதர் ஆட் நம்பர். ஓகே, இப்போ 5 இருக்குது, 5க்கு அடுத்த ஆட் நம்பர் என்னது 7. ஸோ 2 டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் எக்ஸ் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 2 ஆர் த 2 நம்பர்ஸ். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2, த சம் ஆஃப் திஸ் 2 இஸ் லெஸ் தேன் 40. ஸோ எக்ஸ் மஸ்ட் பி லெஸ் தேன் 19. பட் ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்க, 10 விட பெரிய ஆல் பேர்ஸ் நம்பர்ஸ் லார்ஜர் தேன் 10. அப்போ ஒவ்வொரு நம்பரும் 10 விட அதிகமாக இருக்கு. ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 10. இது ப்ராப்ளத்துலேருந்து வருது, ஃப்ரம் த ப்ராப்ளம் யூ ஆர் கெட்டிங் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 10. திஸ் இஸ் எக்ஸ் தேன் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 19. ஒன்று ஒன்றா போட்டு பாருங்க. ஓகே, ஸோ 19 எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 19னா ஒவ்வொரு வேல்யூஸாக போட்டு பாரு. அதாவது ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11லேருந்தே வரலாம், 10 விட அதிகமில்ல. எக்ஸ் இஸ் 11னா 13, இவ்வளோ ஆட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ 23 வருது, 24 வருது. ஓகே, இட் இஸ் லெஸ் தேன் 40 தான். அடுத்தது 13 போட்டிங்கன்னா 13 15, இட் லெஸ் தேன் 40. 15 17, லெஸ் தேன் 40. 17 19, லெஸ் தேன் 40. ஓகே, 19 இங்கே வந்து அதிகம், அதாவது 21 போயாச்சுன்னா 41 அதிகமாகிடும், 40 அதிகமாயிரும். அதனால் இவ்வளோதான். ஸோ தீஸ் ஆர் த பேர்ஸ். ஸோ 11 11 13 13 15 17 and 17 19, these are the pairs. Okay, so இது பாருங்கள், ஒரு ஏவுகணை ஏவப்படுகிறது, டி வினாடிகளுக்கு பிறகு தரையிலிருந்து அதன் உயரம் ஹெச் ஆனது. இது இந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, நீ ஒவ்வொன்றா போட்டு பாரு. 0 to 20 வர ஒன்றா போட்டு பாரு. ஸோ தட் மஸ்ட் பி லெஸ் அதாவது 0 to 20 இடையில் வரணும், சரியா? இந்த வேல்யூஸ் எவ்வளோ வேல்யூஸ் போட்டாச்சுன்னா 495 வருதுன்னு பாருங்க. ஸோ ஒன்று நான் போட்டுப்பார், 0 0 போட்டாச்சுன்னா 0, டி 1 போட்டாச்சுன்னா 95, 2 போட்டாச்சுன்னா 180, 3 போட்டாச்சுன்னா 255, 4 போட்டாச்சுன்னா 320, 5 போட்டாச்சுன்னா 375, 6 போட்டாச்சுன்னா 420, 7 போட்டாச்சுன்னா 440 55, 8 போட்டாச்சுன்னா 480, 9 495. ஓகே, வந்துட்டா 495. ஸோ 9 seconds we get to 495. ஓகே, ஸோ இதுக்கு பிறகு ஒரு 2 சம்ஸ் இருக்குது, அதை நீயே பார்த்துக்க. ஓகே, ஒரு 2 சம்ஸ் இருக்குது, அதை நீ பார்த்துக்க. ஸோ வித் திஸ் ஐ கம்ப்ளீட் திஸ் 2.3. தேங்க்யூ.